திமுகவின் சட்டப்பேரவைக்குழு தலைவராக முக ஸ்டாலின் தேர்வு. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 21,000 கடந்தது. நேற்று சுமார் 19,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை. பகலில் கத்திரி வெயில் சுட்டெரித்த நிலையில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கீழடி அகழாய்வில் உடையாத நிலையில் கண்டெடுக்கப்பட்ட முழு மண்பானை. 2,600 ஆண்டுக்கு முன்னர் தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கிடைத்துள்ளதாக தகவல். திருப்பூர் அருகே பல லட்சம் மதிப்புள்ள ஐம்பொன் சிலை மீட்பு. சிலையை விற்க முயன்ற இளைஞரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. மே மாதம் நடைபெற இருந்த JEE நுழைவுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஹைதராபாத் பூங்காவில் 8 ஆசிய சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் கவர்னர் ஜக்மோகன் உடல் நலக்குறைவால் காலமானார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று கொரோனா தடுப்பு, ஆக்சிஜன், மருந்துகள் இருப்பு உள்ளிட்டவை குறித்து மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்துகிறார். ஆந்திராவில் கொரோனா காரணமாக இன்று முதல் பிற்பகல் 12 மணிக்கு பிறகு பொது மற்றும் தனியார் பேருந்து சேவைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் இரு கொரோனா தடுப்பூசிகளை பயன்படுத்துவதற்கு விரைவில் அனுமதி அளிக்கப்படும் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் கட்டுப்பாடுகள் அமலில் இருந்த ஏப்ரல் மாதத்தில் சொத்து விற்பனை தொடர்பாக 2.5 லட்சம் பத்திரங்கள் பதிவாகியுள்ளன. வங்கதேசத்தில் மணல் ஏற்றி சென்ற கப்பலில் மோதி படகு கவிழ்ந்த விபத்தில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்தியா பிரிட்டன் இடையே 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக முதலீடு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் கடைசி செயலராக இருந்த காந்தி கல்யாணம் உடல்நலக்குறைவால் காலமானார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டப்பேரவை குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறது. முதல் முறையாக மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ள துரைமுருகன், கே என் நேரு, பொன்முடி, ஏவாவேலு உள்ளிட்ட 125 திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களும் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 8 உறுப்பினர்களும் பங்கேற்றனர். வரும் 7 தேதி மு.க. ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்க உள்ள நிலையில் இன்று மாலை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை வழங்கவுள்ளார்.
தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தினம் தினம் புதிய உச்சத்தை தொடுகிறது. நேற்று ஒரே நாளில் 21,228 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 134,000 பேருக்கு பரிசோதனை செய்ததில் இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. நேற்று 19,112 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 144 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பின் எண்ணிக்கை 15,000 நெருங்குகிறது. தேனி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று முதல் கத்திரி வெயில் அடிக்க துவங்கியதால் பகலில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரித்து காணப்பட்டது. மக்கள் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் நேற்று மாலை 4 மணி முதல் பலத்த இடி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து இரவிலும் முருகமலை, கும்பக்கரை, சோத்துப்பாறை அணை, பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான தேவதானப்பட்டி, ஜெயமங்கலம், வடுகப்பட்டி, லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. பகலில் கத்திரி வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலை மற்றும் இரவிலும் கோடை மழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்த நிலையில் நேற்று 1 மணி நேரமாக காவல் கிணறு, பழவூர், ஆவரைக்குளம் பகுதியில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளான வேலூர், பல்லாங்கோவில், கட்டிமேடு, ஆதிரங்கம், விட்டுக்கட்டி, ஆலத்தம்பாடி, மணலி ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வெப்பசலனம் காரணமாக ஆசனூர், அரைப்பாளையம், பொங்கல்வாடி பகுதியில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்தது. தொடர்ந்து பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தற்போது பெய்த கோடை மழை பின் சாகுபடிக்கு உதவும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தாளவாடி அடுத்த அருள்வாடி, மெட்டல்வாடி, மல்லன்குழி வனப்பகுதியிலும் மழை பெய்தது. இந்த மழை காரணமாக வனத்தில் ஏற்படும் காட்டுத்தீ விபத்தும் குறையும் எனவும் வனத்துறையினர் நம்பிக்கை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் கடந்த பிப்ரவரி 13 முதல் தமிழக தொல்லியல் துறை மேற்கொண்டு வருகிறது. இதுவரை கீழடியில் 5 குழிகள் தோண்டப்பட்டு இரு வண்ண பானைகள், பானை ஓடுகள், பகடை, கல் உழவு கருவி உள்ளிட்டவைகள் கண்டறியப்பட்டுள்ளன. தற்போது 3வதாக தோண்டப்பட்ட குழியில் 1.5 அடி உயரம் கொண்ட மண்பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மூடியுடன் கூடிய இந்த பானை முழுமையாக உள்ளது. இதுவரை கிடைத்த பானைகள் அனைத்தும் சேதமடைந்த நிலையில் தற்போது முழுவதும் மூடப்பட்ட நிலையில் இந்த பானை கிடைத்துள்ளதால் பானையின் உள்ளே உள்ள பொருட்கள் முழுமையாக கிடைக்க வாய்ப்புள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். உள்ளே பொருட்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் 2600 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது என தெரிகிறது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே மாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவர் தன்னிடம் இருந்த 2 கிலோ எடை கொண்ட ஐம்பொன் சிலையை விற்க முயன்று வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் அவரை கைது செய்ததுடன் அந்த சிலையை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து இந்த சிலையின் மதிப்பு குறித்தும் அவரிடம் அந்த சிலை எப்படி வந்தது என்பன குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை முகப்பேரில் உள்ள அம்மா உணவகத்தை அடித்து நொறுக்கிய திமுகவினர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஜேஜே நகரில் உள்ள அம்மா உணவகத்திற்குள் நுழைந்த திமுகவினர் சிலர் அங்கிருந்த பாத்திரங்களை வீசியறிந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த போர்டுகளையும் கிழித்து சேதப்படுத்தினர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது.
இதையடுத்து உடவகத்தின் மீது தாக்குதல் நடத்திய திமுகவினர் இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் நவச்சுந்தர் சுரேந்திரன் ஆகியோரை கைது செய்தனர். அம்மா உணவகத்தில் கிழித்து எறியப்பட்ட பேனர்கள் அதே இடத்தில் ஒட்டப்பட்டது. இதற்கிடையே அம்மா உணவகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக தலைமை கண்டனம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் போதிய அமரர் ஊர்தி வாகனம் இல்லாததால் கூடுதல் கட்டணத்தில் இறந்தவர்களின் உடலை எடுத்து செல்ல தனியார் அமரர் ஊர்தி வாகனத்தில் எடுத்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு கூடுதலாக அமரர் ஊர்தி வாகனம் ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். புதுச்சேரியில் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் படுக்கைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கொரோனா நோயாளிகளுக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள 229 படுக்கைகள் தற்போது 400 படுக்கைகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள 35 படுக்கைகள் தற்போது 61 படுக்கைகளாக உயர்த்தப்பட்டுள்ளன. மேலும் கூடுதலாக 75 படுக்கை வசதிகள் போர்க்கால அடிப்படையில் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பூசி வகைகளில் ஒன்றான ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் ரஷ்யாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது. கத்தார் நாட்டிற்கு சொந்தமான விமானத்தில் 15,000 ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் இலங்கைக்கு வந்தடைந்ததாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் முகமையாளர் தெரிவித்தார். புதுச்சேரியில் புதிய ஆட்சி அமைய உள்ளதை அடுத்து தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரியில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 30 இடங்களில் 16 இடங்களை கைப்பற்றி என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து இன்னும் ஓரிரு தினங்களில் புதிய அரசு பதவியேற்க உள்ளது. இதையடுத்து புதுச்சேரி சட்டமன்றத்தில் கடந்த காங்கிரஸ் அரசில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பயன்படுத்திய அறைகள் சுத்தப்படுத்தப்பட்டு வருகின்றன. சிவகாசியில் உள்ள காயாம்பு நகரைச் சேர்ந்தவர் காளிராஜன். சிவகாசி பேருந்து நிலையம் அருகே உள்ள இவரது தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணி முடிந்து தொழிலாளர்கள் சென்ற நிலையில் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் தொழிற்சாலையினுள் உள்ள இயந்திரம் மற்றும் தீப்பெட்டி தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சேதமானது. இதன் மதிப்பு சுமார் 500,000 ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த தீ விபத்து குறித்து அறிந்து விரைந்து வந்த சிவகாசி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த தொற்றால் பாதிக்கப்படுவோருக்கு அரசு மருத்துவமனைகள், இஎஸ்ஐ மற்றும் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையங்களில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொற்று பாதிப்பினால் எத்தனை சதவீதம் நுரையீரலை பாதித்திருக்கிறது என்பதை கண்டறிய சிடி ஸ்கேன் எடுக்கப்படுகிறது. அவ்வாறு இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் எடுக்க வரும் நோயாளிகளுக்கு இருக்கைகள் கூட வழங்காமல் மையத்தின் வெளியே தரையில் அமர வைக்கப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு குறைந்தபட்ச மரியாதை கூட வழங்கவில்லை என்று நோயாளிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். தமிழகத்தில்
தமிழகத்தில் கொரோனா நோய் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஏராளமானோர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதன்படி தென்காசி மாவட்டம் கடகநல்லூரைச் சேர்ந்த ரஹ்மான் கனி என்பவர் கடந்த 23ஆம் தேதி தொற்று உறுதி செய்யப்பட்டு தென்காசியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திடீரென அவரது உறவினர்களை அழைத்து ஆக்சிஜன் பற்றாக்குறை இருப்பதாக கூறி அவரை அழைத்து செல்லுமாறு மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. மேலும் 3 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நோயாளியின் உறவினர்கள் திடீரென மருத்துவமனை முன்பு ஆக்சிஜன் போதிய அளவு இல்லாமல் அதிகமான பணம் வாங்கி சிகிச்சைக்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள் என புகார் கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் தற்போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 170க்கும் மேற்பட்ட கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 10 பேர் மட்டுமே செயற்கை சுவாச கருவி மூலம் ஆக்சிஜன் அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கப்படுபவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 600 படுக்கைகள் கொண்டு வார்டு அமைக்க இடத்தை ஆய்வு செய்தார். விவசாயத்தில் பல்வேறு நவீன யுக்திகள் கையாள்வதன் மூலம் குறைந்த செலவில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்கிறார் அரியலூர் மாவட்ட தர்பூசணி விவசாயி கண்ணன். கடந்த 15 வருடங்களாக தர்பூசணி சாகுபடி செய்து வரும் மூர்த்தியான் கிராம விவசாயி கண்ணன் ஆரம்ப கட்டத்தில் வாய்க்கால் பாசனம் மூலம் சாகுபடி செய்தபோது நல்ல விளைச்சல் கிடைக்கவில்லை என்பதால் மாற்று வழியை தேர்ந்தெடுத்ததாக கூறுகிறார். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா தர்பூசணி பண்ணிட்டு இருக்கிறேன். முன்னாடி பண்ணிகிட்டு இருக்கும்போது வாய்க்கால் பாசமாக பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நீர் ஆதாரம் சரியாக கிடைக்காததுனாலையும் சரியான ஈல்டு வரலையும். அதுக்கு பிறகு வந்து சொட்டு நீர் ட்ரிப்பு மூலயமா கவர்மெண்ட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்டிங் ஷீட் போட்டு பண்ணுறேன். ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு ஏக்கரில் 2 முறை எடுப்பாங்க. 3வது முறை பூசணி போடுவாங்க. 3 பேரோட நிப்பாட்டிடுவோம். ஆனால் வாய்க்காலில் போகிறதுக்கும் மல்டிங் ஷீட்டில் போடுறதுக்கும் நமக்கு வந்து டபுள் ப்ரொமோஷன் மாதிரி 2 மடங்கு லாபம் கிடைக்குதுங்க, ஈல்டு வருது. அதுவும் இல்லாமல் பூச்சித்தொல்லை ஃபங்கஸ்ஸு எதுவுமே வந்து நமக்கு எதுவுமே அட்டாக் ஆகலைங்க. அந்த கிளைமேட்டு அந்த டெம்பரேச்சரை சரியாக வைக்குது. அதனால் நமக்கு தண்ணி வந்து குறைச்சலாக இருக்குது. ஆள் கூலி கம்மிங்க, களை இல்லை, நல்லா இருக்குதுங்க. கவர்மெண்ட்லேயும் நல்ல ட்ரிப்பு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மல்ச்சிங் ஷீட் எனப்படும் நிலப்போர்வை அமைத்து சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர் செய்வதால் 2 மடங்கு விளைச்சல் கிடைப்பதாக தெரிவிக்கிறார். மேலும் தர்பூசணி விவசாயிகள் மண்ணுக்கு ஏற்ற தரமான விதைகளை நடவு செய்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்குகிறார். மல்ச்சிங் ஷீட் பண்றதுனால ஒரு ஏக்கருக்கு ஒரு 12 to 15 டன் எடுக்கலாங்க. வாய்க்கால் பண்ணும்போது ஒரு 7 டன் 8 டன் தான் எடுக்கிறாங்க. அதே வந்து புதுசாக பயிர் பண்றவங்க என்ன ரகத்தை ஏற்பாடு வாங்கி போடணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. கெட்டி ரகம் இருக்கு, ரொம்ப லாங்கில் அடுத்த டிஸ்ட்ரிக்கு அடுத்த மாநிலத்துக்கு கூட போகுதுங்க. நம்மளுடைய தர்பூசணி வந்து நல்லா இருக்கு, நம்ம மண்ணுக்கு நல்லா வருது. அதை வந்து கெட்டி ரகமாக போடணும். அது தெரியாமல் தான் நிறைய விவசாயிகள் ஃபெயிலியர் ஆகுறது. நம்ம என்ன நுணுக்கத்தோட எவ்வளோ என்ன கெட்டி ரகம் போடுறோம், அதை எந்த முறையில் வந்து நுணுக்கமாக பண்ணுறோம். நாற்றங்கால் தான், நாற்றங்கால் முறையில் வந்து நான் வந்து கண்ணு நாற்று வச்சு இதில் வந்து மல்ச்சிங் ஷீட்டில் வைக்கிறேங்க. எனக்கு அங்கே வந்து ஒரு 12 நாள் முடிஞ்சிருதுங்க. அதுக்கு பிறகு நான் 65 நாளில் வந்து காய் முடிச்சிருவாங்க. 70 நாளில் வந்து 70-72 நாளில் அறுவடையும் முடிஞ்சிருதுங்க. அதுக்குள்ளே நாற்றங்கால அடுத்து ரெடியாக வச்சுருவோம். வச்சுட்டு திரும்ப அடுத்து 2வது பண்ணிவிடுவேங்க. பண்ணி முடிச்சுட்டு இது வந்து 70 நாள் முடிஞ்சுன்னா அடுத்து வந்து வெள்ளை பூசணி வச்சுருவாங்க. பண்ணிவிட்டு பேப்பர் எடுத்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு வயலில் வந்து நல்லா விழுதுட்டு திரும்ப அடுத்த ஆண்டுக்கு ரெடி ஆகிடுவேன். அரசின் மானியத்துடன் சோலார் மின் வசதி ஏற்படுத்தியுள்ளதாகவும் தான் இலவச மின்சாரத்தையோ ஜெனரேட்டரையோ எதிர்பார்ப்பது இல்லை எனவும் தெரிவிக்கிறார். சொட்டு நீர் பாசனம் மற்றும் மல்ச்சிங் ஷீட் முறையில் விவசாயம் செய்வதால் ஆட்கள் கூலி இல்லாமல் சாகுபடி செய்ய முடிவதாகவும் கண்ணன் தெரிவிக்கிறார். 3ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகனும் தனது மனைவியும் தனது விவசாய பணிகளில் பேருதவியாக உள்ளனர் எனவும் பெருமிதம் கொள்கிறார் கண்ணன். நான் வந்து ஒரு 7 ஏக்கர் பண்றேங்க. அதுல 1 ஏக்கர் பாகல் போடல் பீக்க பண்ணிட்டு இருக்கேங்க. மொத்தம் 6 ஏக்கர் வந்து இது தர்பூசணி மட்டும் தாங்க பண்றேன். ஆண்டுக்கு 2 முறை, 1 முறை பூசணி அல்லது சுரக்காய் பண்ணுவேன். இதோட நிப்பாட்டிப்பேங்க. இந்த 3 பேரோட முடிஞ்சிச்சுங்க. அது எனக்கு லாபகரமா இருக்கு, ஆள் செலவு கம்மிங்க. நாங்களே 2 பேர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எனது மனைவி இந்திராணி, பையன் வந்து வசந்த போலனுங்க. சின்ன பையனானாலும் இப்போ விவசாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வந்துட்டேங்க. விவசாயம் செய்வதால் நஷ்டம் ஏற்படும் என பலர் கூறி வரும் நிலையில் அடுத்த தலைமுறையும் விவசாயத்தில் ஈடுபடுத்த முனைப்பு காட்டும் கண்ணன் போன்ற விவசாயிகள் கடைபிடிக்கும் யுக்திகளை அனைவரும் கடைபிடித்தால் விவசாயம் செய்வதன் மூலம் நல்ல லாபம் ஈட்ட முடியும் என்பதில் ஐயமில்லை.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் தக்காளி, பீன்ஸ், கேரட், முள்ளங்கி, குடைமுளகாய் ஆகிய பயிர்கள் அதிகமாக விளைவிக்கப்படுகின்றன. 90 நாட்களில் அறுவடை செய்யப்படும் குடைமிளகாய் 1000 ஏக்கருக்கு அதிகமான நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த வருடம் ஓசூர் சுற்றுப்புற பகுதிகளில் குடைமிளகாய் விளைச்சல் அதிகமாக உள்ளதாலும் கொரோனா பரவல் காரணமாக வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பெருமளவு குறைந்துள்ளதாலும் குடைமிளகாய் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் 1 கிலோ குடைமிளகாய் 40 முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது கிலோ 10 ரூபாய்க்கும் குறைவாக விற்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் குடைமிளகாயை சாலை ஓரங்களில் வீசும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம், சிங்காநல்லூர் பேருந்து நிலையம், உக்கடம், கணபதி உட்பட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் திடீரென மழை பெய்ய தொடங்கியது. இதேபோல கோவை கணபதி சரவணன்பட்டி, உக்கடம் பெரிய கடைவீதி, சாய்பாபா காலனி, காந்தி பார்க், சிங்காநல்லூர், ராமநாதபுரம், பாலச்சந்திரம் சாலை, ரயில் நிலையம், நஞ்சப்பா ரோடு உட்பட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. தொடர்ந்து 4 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை மையம் கூறியிருப்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் சுட்டரித்தது. இந்நிலையில் திடீரென ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளான மத்திகிரி, சூளகிரி, பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக இடிக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இந்த பலத்த மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மூலப்பாளையம் பகுதியில் டெலிபோன் நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பாம்பு இருப்பதாக பொதுமக்கள் கூறி வந்த நிலையில் பாம்பை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த புனிதா என்பவர் பாம்புபிடி வீரர் யுவராஜுவிற்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த யுவராஜா மறைந்து இருந்த பாம்பை பிடித்தார். இதுகுறித்து யுவராஜா கூறுகையில், இந்த பாம்பு மிகவும் விஷத்தன்மை கொண்ட 6 அடி உள்ள கோதுமை நாகம் என்றார். பின்னர் பிடிப்பட்ட பாம்பை வனத்துறையைச் சேர்ந்த அதிகாரியிடம் ஒப்படைத்தார். தமிழகத்தில் வெயில் வாட்டி வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள குற்றாலம் 5 அருவியில் தண்ணீர் வரத்தின்றி பாறையாக காட்சியளித்தது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக குற்றாலம் அடுத்த 5 அருவியில் 3 கிளைகளில் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. ஆனால் தற்போது கொரோனா காரணமாக சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் அருவிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 236 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14,055 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் வரும் 6ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகளுடன் பொது முடக்கம் வரவுள்ள நிலையிலும் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் செல்வது தொற்று அதிக பரவும் வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசின் கட்டுப்பாடுகளை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் தொகைக்கு இணையாக அவர்களுக்கு முகக்கவசம் உடனுக்குடன் வழங்கினால் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். பெண்ணாகரம் வாரச்சந்தையில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் முகக்கவசம் அணியாமல் பொதுமக்களும் வியாபாரிகளும் உள்ளனர் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வாரச்சந்தை வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் கூடுகிறது. இந்த சந்தைக்கு பெண்ணாகரம், தாசம்பட்டி, ஏரியூர், நாகமரை மற்றும் கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களில் இருந்து ஆடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் விற்கவும் வாங்கவும் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வருகின்றனர். வாரச்சந்தைக்கு வருபவர்கள் அரசு விதித்துள்ள கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனால் தொற்று பரவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பெண்ணாகரம் பகுதியில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் வாரச்சந்தையில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் இயங்கி வருகிறது வட்டார ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம்.
இங்கு சுமார் 20க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அங்கு விராலிமலை சுகாதாரத்துறை சார்பில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் வட்டார உதவி வேளாண் இயக்குநர் ராமு உட்பட சிலருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து வட்டார உதவி வேளாண் இயக்குநர் ராமு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் தொடர்ந்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கொரோனா தொற்றால் அரசு அலுவலர் உயிரிழந்த சம்பவம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் வேளாண் அலுவலக அலுவலர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா அதிகரிக்க காரணம் சமூக இடைவெளி இல்லாததான், மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லாததான் காரணம். மக்கள் வந்து மாஸ்க் கட்டாயம் மாஸ்க் அணியணும், முக இது கைகாலை நல்லா அலம்பணும், அதுக்கப்புறமா சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும். இதை கடைபிடிச்சா ஓரளவுக்கு தவிர்க்கலாம். மாஸ்க் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து போட்டிருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். மற்ற வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் நம்ம இருந்தால் கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்த முடியும். அது ரெண்டு இருந்தாலும் நம்மளுக்கு மெயின்டைன் கரெக்டாக இருக்கும். கொரோனா அதிகமாக பரவுதுன்னா மக்கள் வந்து கூட்ட நெரிச்சல், அதாவது விதிமுறையை பயன்படுத்தாத கூட்டம் அதிகமாக கூறுறதுனால கொரோனா பரவல் அதிகமாக இருக்குது. ஜனங்க வந்து ஒத்துழைப்போட முழு ஒத்துழைப்போ அவங்கவுங்க உயிர் பாதுகாப்புக்கு தனிமையில் தனித்து இடைவெளி விட்டு சென்றால் இந்த நோயை வந்து பூர்ணமாக தவிர்க்க நல்ல ஒரு வாய்ப்பு. மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். டூரிஸ்ட் வர்றது கிடையாது, ஒரு லோக்கல் ஜனந்தான் வருது. அதாவது மாஸ்க் போட்டு வந்து நிம்மதியாக இருக்கும், மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு நல்லது. மாஸ்க் போட்டு தான் வரணும் வீட்டு விட்டு கிளம்பும் போது, அது முக்கியமாக செய்யணும். டீ சாப்பிட வந்தால் கூட மாஸ்க் போட்ட பிறகு தான் கொடுக்குறோம். மாஸ்க் நம்ம போட்டு தான் கொடுத்துருந்தோம். வீட்டுக்கு போகும்போது தான் ஏற கட்டும் போது கழுவிட்டு வீட்டுக்கு போகும்போது கட்டுவோம். அது வரைக்கும் ரெண்டு ஹவர் மூணு ஹவர் போட்டு தான் இருப்போம். நேபாள நாட்டில் சர்வதேச ஊரக இளைஞர்களுக்கான கபாடி மற்றும் தடகள விளையாட்டுப் போட்டி கடந்த ஏப்ரல் 27 முதல் 30 வரை நடைபெற்றது. இதில் திருச்சி மணப்பாறையைச் சேர்ந்த வீரர்கள் சரவணகுமார், வினோதினி 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்றனர். இதேபோல் கபாடி போட்டியில் கலந்து கொண்ட அருண், தீபன்ராஜ், விஜயகுமார் ஆகியோர் தங்கப்பதக்கத்தை வென்றனர். மேலும் திருச்சியைச் சேர்ந்த ஹரிஷ் ராகவேந்திரா டேக் மோண்டோ போட்டியிலும் அர்ஜுன் கேரம் போட்டியிலும் தங்கம் வென்றனர். இந்நிலையில் திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்த வீரர்களுக்கு மாற்றம் அமைப்பின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக கடலோரப் பகுதிகளில் இருந்து 11 படகுகளில் மீனவர்கள் இலங்கைக்குள் நுழைய முயன்றுள்ளதாக இலங்கை கடற்படைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கடலோரத்தில் தீவிர கண்காணிப்பை பலப்படுத்திய இலங்கை கடற்படையினர் இலங்கை கடற்பகுதிக்குள் படகுகள் மூலம் அத்துமீறி நுழைய முயன்ற 86 இந்தியர்களை திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இந்தியர்கள் சட்டவிரோதமாக நுழைந்தால் இலங்கையில் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்படும் என்பதால் இலங்கை கடற்படை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கலை கூத்தாடிகள் எனப்படும் சர்க்கஸ் கலைஞர்கள் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஊர் ஊராக சென்று கிராமப்புற திருவிழாக்களில் வித்தை காட்டி பிழைப்பு நடத்தி வரும் இவர்கள் 2 ஆண்டுகளாக வாழ்வாதாரமின்றி சிரமத்தில் உள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு கிராமங்களில் முகாமிட்டு தெருவோரங்களில் வித்தை காட்டுவது வழக்கம். திருவிழா காலங்களில் கோவில் வளாகங்களில் வித்தை காட்டி பிழைப்பு நடத்தி வரும் இவர்கள் 2 ஆண்டுகளாக வருவாயின்றி சிரமப்படுகின்றனர். பொது இடங்களில் வித்தை காட்டும்போது வேடிக்கை பார்ப்பவர்களில் ஒரு சிலரே பணம் வழங்குவார்கள். தற்போது அதற்கும் தடை என்பதால் கடும் சிரமத்தில் உள்ளனர். கடந்த ஆண்டு ஓரளவிற்கு அரிசி, பருப்பு உள்ளிட்டவைகளை தன்னார்வலர்கள் வழங்கினர். இந்த ஆண்டு அதுவும் இன்றி பலரும் கஷ்டத்தில் உள்ளனர். இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு 25 கோடி இருக்கும். 25 கோடியும் நாங்கள் சர்க்கஸ் போடுறாங்க. அதுவும் இந்த கொரோனா, இந்த 2 வருஷமாக கொரோனா வந்ததுலேருந்து நாங்கள் எங்கேயும் போக முடியாமல் வீட்டிலே தான் இருக்கிறோம். எங்கேயும் வேலைக்கும் போக முடியல, தொழிலுக்கும் போக முடியல, எங்கிட்டும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. போன வருஷமாவது நிதி உதவி செஞ்சாங்க, காய்கறிகள் அரிசி அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த வருஷம் கொரோனா வந்ததுலேருந்து எதுவுமே கிடையாது. வேலைக்கும் போக முடியலை, தொழிலுக்கும் போக முடியலை, அரசாங்கத்துலேருந்து நிதி உதவியும் எதுவும் கிடையாது. சும்மா தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் ஏதாவது பார்த்து எங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 5000
4000 அந்த மாதிரி உதவி செஞ்சா எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். அன்றாட பிழைப்பிற்கே வழியின்றி ரேஷன் அரிசியை மட்டும் வைத்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். எனவே தமிழக அரசு கலை கூத்தாடிகள் குடும்பத்திற்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை, குடிமங்கலம், பெதப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக வெளி வியாபாரிகள் வராததால் விவசாய நிலங்களில் வெங்காயத்தை அறுவடை செய்து வியாபாரிகளுக்காக விவசாயிகள் காத்திருக்கின்றனர். சில மாதங்களுக்கு முன்பு கிலோ 80 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த சின்ன வெங்காயம் 20 ரூபாய் வரை குறைந்து தற்போது 40 ரூபாய் வரை உயரத் தொடங்கியது. ஆனால் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக தற்போது வெளி வியாபாரிகள் வெங்காயத்தை வாங்க வராததால் வெங்காயம் விலை சரிவை சந்தித்து வருகிறது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊட்டிக்கு அடுத்தபடியாக காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. கேரட், பீன்ஸ், பீட்ரூட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி மற்றும் புதினா, கொத்தமல்லி ஆகியவை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. அந்த வகையில் கிருஷ்ணகிரி அடுத்துள்ள திண்ணக்கழனி கிராம விவசாயிகள் குறைந்த நாளில் அதிக லாபம் தரும் என்பதால் முள்ளங்கி சாகுபடி செய்வதில் அதிகம் ஆர்வம் காட்டினர். எதிர்பார்த்தவாறு முள்ளங்கி அதிக அளவில் மகசூல் கிடைத்து தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் உரிய விலை இல்லை என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அங்குள்ள சந்தைகளில் இன்று 1 கிலோ 3 ரூபாய்க்கும் 1 டன் 3000க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கொரோனா ஊரடங்கால் பூக்களை வாங்க வியாபாரிகள் முன்வராத காரணத்தால் சம்மங்கி, செண்டு மல்லி பூக்கள் விலை கடுமையாக சரிந்துள்ளது. சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் மல்லிகை, முல்லை, சம்மங்கி, செண்டு மல்லி, கோழிக்கொண்டை பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. தற்போது கோடை வெயில் என்பதால் மல்லிகை பூ உற்பத்தி 5 கிலோவிலிருந்து 40 கிலோவாக அதிகரித்துள்ளது. தோட்டத்தில் பறிக்கும் பூக்களை வாகனங்கள் மூலம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் ஏலம் விட்டும் கேரளா, கர்நாடக வியாபாரிகளுக்கு பூக்களை வேன் மூலம் அனுப்பியும் பிழைப்பு நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பூ மார்க்கெட்டில் ஏலத்தில் பூக்களை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை. மேலும் கோவை, சிறுமுகை பகுதியில் உள்ள வாசனை திரவியம் தயாரிக்கும் ஆலைகளுக்கு தேவையான பூக்களை விட அதிக வரத்து காரணமாக வாசனை தயாரிக்கும் ஆலைகளும் பூக்களை கொள்முதல் செய்யவில்லை. இதனால் பூக்கள் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. இதனால் கிலோ ₹50 விற்கப்பட்ட சம்மங்கி, செண்டு மல்லி மற்றும் கோழிக்கொண்டை பூக்கள் கிலோ ₹10 சரிந்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ₹300 ₹147 சரிந்துள்ளது. தற்போது கொரோனா காரணமாக பூக்கள் பயிரிடும் விவசாயிகளும் கொள்முதல் செய்யும் வியாபாரிகளும் கடுமையான நஷ்டத்தை சந்தித்து இருப்பதால் அரசு இப்பகுதியில் வாசனை திரவியம் தயாரிக்கும் ஆலையை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி போலீசார் கொத்து கிருஷ்ணப்பள்ளி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் மூட்டை வைத்தவாறு வந்த நபரை பிடித்த போலீசார் சோதனை செய்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் ஆந்திர மாநிலத்திலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட சுமார் 30 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் 30 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த கோட்டை மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ரெங்கராஜ் மனைவி புவனேஸ்வரி இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து புவனேஸ்வரி தந்தை தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் மாமனார் மாமியார் கணவன் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருக்காட்டுப்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். ஆனால் போலீசார் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இறந்த புவனேஸ்வரி உறவினர்கள் திருக்காட்டுப்பள்ளி காவல் நிலையம் எதிரே ரெங்கராஜ் மற்றும் அவரது தாய் தந்தையர்களை கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மேட்டு சக்கரக்குப்பம் பகுதியில் ஜோலார்பேட்டை நகராட்சி பொறியாளர் தனபாண்டியன் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து வருகிறார்களா என்று சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது இளைஞர் ஒருவர் முகக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்ததால் அவரை நிறுத்தி ₹200 அபராதம் செலுத்துமாறு தங்கபாண்டியன் கேட்டுள்ளார்.
ஆனால் அபராதம் செலுத்த முடியாது என கூறி அந்த இளைஞர் சரமாரியாக திட்டியதால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிப்பதாக கூறியதால் அந்த இளைஞர் அபராத தொகையை செலுத்திவிட்டு சென்றார். கொரோனா வேகமாக பரவி வரும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொற்று கண்டறியப்பட்டவர்களின் எண்ணிக்கை நேற்று ஒரே நாளில் 105 தொட்டது. இதையடுத்து பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்லும் உழவர் சந்தை இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையத்தில் ஜோசப் ஸ்டாலின் என்பவர் ஜவுளி கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு துணி வாங்குவது போல் வந்த சில பெண்கள் அங்குள்ள சேலை திருட முயற்சித்த போது கடைக்காரர் கடையும் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடையும் போலீசார் விசாரணையில் இவர்கள் ஸ்ரீவைகுண்டம் வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி, பார்வதி, நம்பிக்கண்ணு, சுப்பம்மாள், ஆச்சியம்மாள் என்பது தெரிய வந்தது. இவர்கள் ஏற்கனவே இதே கடையில் 3 முறை வந்து சுமார் 25 பட்டு சேலைகளை திருடி சென்று உள்ளதும் உறுதியானது. அவர்கள் மீது கடையும் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். குளத்தோர் புலிப்படை கட்சித் தலைவர் கருணாஸ் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் இந்த தேர்தல் ஜனநாயக தேர்தல் அல்ல, பணநாயக தேர்தல் எனவும் பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை என பொதுமக்கள் சாலை மறியல் ஈடுபட்டது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் நடந்தது எனவும் தெரிவித்தார். இதையும் தாண்டி 40 லட்சம் பேர் நேர்மையாக வாக்களித்துள்ளனர், அவர்கள் பாதங்களை கழுவுவேன் எனவும் முதல்வராக பொறுப்பேற்கும் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறினார்.